வெல்கம் பிரெஞ்ச் ஒரு சின்ன வீடியோ எதை பத்தினா மறுபடி பிகிலோட அப்டேட் தாங்க. இந்த கண்டென்ட் வந்து ஏற்கனவே ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, அந்த அப்டேட்டை சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த அப்டேட் இனி மாதிரி இப்ப தெரிஞ்சுட்டவங்களுக்கும் இனிமேல் தெரிய போறவங்களுக்குலாம் இருக்கட்டும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெரியும் பிகில் தாவதி விஜயர்களோட 63வது படம், அட்லீஸ்டா டைரக்ஷன்ல 3வது முறையா நடிச்சிட்டு வரான்னு தெரியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து June 22 வெளியிட்டாங்க, அது எவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். மூணு போஸ்ட், மூணுமே மிகப்பெரிய வரவேற்பு, மிகப்பெரிய கேள்விகள். கதை இதுவா இருக்குமா, கதை அதுவா இருக்குமான்னு இப்பயே பல கேள்விகள் பல யூடியூப் சேனல்ல பல மீடியாக்கள்ல விவாதம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தேவரும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல என்ன இருக்கும், தளபதி விஜயவர்கள் இருப்பாரு, ஐ மீன் பிகில் ஒரு கேரக்டர், அப்பாவா அண்ணனா அப்படின்னு ஒரு கேரக்டர் உட்காந்துருப்பாரு. மேல தளபதி இன்னொரு விஜய் இருப்பாரு, அவர் பேர் மைக்கேல், அவர் ஃபுட்பால் கோச், ஃபுட்பால் பிளேயர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விளையாண்டுக்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சுங்க. அண்ணன் தம்பியா, அப்பா மகனா, அப்பா மகனா இருந்தா மெர்சல் மாதிரி பிளாஷ்பேக் போவாங்களா, இல்ல எது மாதிரி கோணங்கள்ல எது மாதிரி இதுல மூவ் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்விகள் அனுமானங்கள் நிறைய கதைகள்லாம் கட்டுனாங்க. அது அபிஷியலா ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருங்க. கீழே உட்காந்துருக்க பிகில் அப்படி கேரக்டர் அப்பா தான், அவர் வந்து வடசென்னை மெட்ராஸ்ல வடசென்னையில ஒரு ஊர் தலைவரா, ஒரு தாதாவா, இல்ல ஊர்ல மதிக்கிறாளோ ஏதோ ஒரு கேரக்டர்ல இருக்காருங்க. அவர் ஒரு மீனவர், அந்த ஒரு கெட்டப்ல இருக்காரு. மேல நிக்கவரு சி மைக்கேல், அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், அப்புறம் ஒரு காரணங்களாக ஃபுட்பால் கோச், இதெல்லாம் வந்து உண்மையான விஷயம். அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டோம், அப்பா மகன்னா அந்த மெர்சல்லே பண்ணிட்டாங்களே ஒரு பிளாஷ்பேக்லாம் போகும், அது மாதிரி பிளாஷ்பேக் வந்து பிகில கொண்டுருவாங்களா அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க, என்ன அப்பாவை கொண்டுருங்களா அட்லி அப்படின்னு. ஆனா இதுல என்னன்னா இதுல பிளாஷ்பேக்லாம் கிடையாதுங்க. மைக்கேல் அப்படிங்கிற ஒரு மகன் கேரக்டரும் பிகில் அப்படிங்கிற ஒரு அப்பா கேரக்டரும் ஒரே சீன்ல ஒரே இடத்துல படத்துல நிறைய இடத்துல வருதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு அப்பா மகன் கிடையாது, நிறைய கான்வர்சேஷன் இருக்கும், நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும், ஒரு சண்டை வரலாம், ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணம் வரலாம், இப்படிலாம் நினைக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா ஜில்லா படத்துல மோகன்லால் வந்து மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய ஆள், அவர் மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து தளபதி அவருக்கு அப்பாவா செஞ்சிட்டு இருக்குல்ல அந்த இன்டர்வல்ல சிவன் சக்தி அப்படிங்கிற ரெண்டு பேரும் மோதிக்கிறதாகட்டும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமெடி சீன்ஸ் அப்பா மகனுக்கு இடையில ஒரு பாசத்தை பிணைக்கிற சீன் ஆகட்டும், ரொம்ப அருமையா இருக்கும், நம்ம எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்படி இருக்குல்ல, முதல் முறையா தளபதி அவர்கள் இந்த 63 படத்துல பண்ணாத ஒரு விஷயத்த பிகில் பண்ணிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் கேரியர்ல பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. இந்த சாத்துமார் சார், இந்த சூரிய வம்சம் எல்லாம் பண்ண அப்பா மகன் கேரக்டர், தவசி அது மாதிரி படங்களை பிரபு பண்ணது, விஜயகாந்த் சார் நிறைய படத்துல பண்ணிருக்காரு, இது மாதிரி பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க. தளபதி அவர்கள் மறுபடியும் சொன்ன மாதிரி 26 வருடங்கள்ல அவரோட 63 படங்கள் இல்லாம 63 படத்துல பிகில்ல டிஃப்ரெண்டா ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காரு. நான் வெயிட் பண்றேங்க, நீங்க வெயிட் பண்றீங்களா, வெயிட் பண்றவங்க தான் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு ஆர்டர் போறதா இருக்கட்டும், ஒருவேளை மைக்கில் எதிர்த்து நிக்கிறாரா, இல்ல சப்போர்ட் பண்றாரா, ஒருத்தர் அடிக்குள்ள பின்னாடி வந்து நிக்க போறாரா, எங்க அப்பா நடுறா அப்படின்ட்டு, இது மாதிரி என்னென்ன இருக்க போதும் அப்படிங்கிறது நினைக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருங்க. பாப்போம், இன்னொரு பிகில் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன், இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.